இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மையினரின் விசித்திர நிலைமை. இந்தியாவின் சிறுபான்மை பெரும்பான்மையினரின் விசித்திர நிலைமை. ஆதிகாலம் தொடங்கி இங்குள்ள பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவர் பெரும்பாலும் சாத்வீகர்களாகவும் ஏனையோர் அவர்களை காட்டிலும் வன்மை படைத்தவராகவும் இருந்துள்ளதை பிற நாட்டினரில் பலரும் கண்டு கூறியுள்ளனர். அதோடு கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தின் முக்கியமான ஹிந்து தலைவர்கள் சமரசம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு மிகவும் விட்டு கொடுத்து கொண்டே போயிருப்பதில் இன்று அத்தலைவர்களே வருத்தப்படும்படியாக இத்தேசத்தை பிளந்து ஒரு பகுதியை ஒரு சிறுபான்மை மதத்தோர் தங்களது தனி நாடாக ஆக்கி கொள்ளும் அளவுக்கு அவர்கள் வன்மையில் வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை மதஸ்தரோ தங்களது நியாயமான உரிமைகளுக்கு அரசாங்கத்திடம் மன்றாடவும் போராடவும் வேண்டிய விபரீதமான நிலை இந்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நமது யோஜனைக்கு சம்மதிக்கவியலாமல் ஆதியிலிருந்தே இந்நாட்டிற்கேயான மதத்தை இன்றைக்கும் இங்கு மிகவும் பெரும்பான்மையாய் உள்ள மதத்தை சேர்ந்த இந்துக்கள் பிற மதங்களிடம் முதலடி வைத்து தங்களது உரிமைகளின் நியாயத்திற்கு அவர்களிடம் ஒப்புதல் கோருவதாவது என்று ஒரு சாரார் கருத கூடியது இயற்கையே. எனினும் நமது சீர்தூக்கி பார்த்த முடிவு யாதெனில், எவராயினும் எவரிடமாயினும் பிற காரணம் யாவற்றையும் ஒதுக்கி முதற்கண் அன்பால் பரஸ்பர நல்லிணக்கம் கொள்ள முயலுவதே நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அது பயன் தராத போதே பிற உபாயங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவையாயின் அப்போது அதனை வலியுறவே செய்யலாம். இங்கு கூற விரும்பியது, மத வளர்ச்சிக்கு அரசாங்க உதவி பெற முடியுமாயின் அப்போது இந்து மதத்திற்கே அதில் அதிகமான பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதன் நியாயத்தை பிறருக்கு அன்புடன் எடுத்து சொல்லி அவர்களது சம்மதத்தை பெற முயல வேண்டும் என்பதுதான். எனினும் அரசாங்கம் எல்லா மதங்களையும் ஒன்று போலவே கருத வேண்டுமாதலால் அதை காட்ட பிற மதங்களுக்கும் அன்பின் அடையாளமான டோக்கன் என்பது போல திரவிய சகாயம் செய்யலாம், செய்ய வேண்டுவதே.